பேசலாம். ஒரு ஜனாசா வந்து ஒரு ஊர்ல இருந்தா, உதாரணமாக அந்த ஜனாசா வந்து ஒரு தொழுகை இல்லாதவர், ஒரு தொழுகையை நாங்கள் வரக்கூடாமைக்கு இருக்கிறவர் ஒரு ஜனாசா ஆயிட்டார். இப்ப அந்த ஜனாசாவை தொடர்ந்து போய் நல்லடக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த தொழாதவரோட தொடர்ந்து மற்றவர்களுக்கு செல்லலாமா என்றதான் கேள்வி. எப்படி தொழாமைக்கு ஒருத்தரும் மறைஞ்சிட்டார், அவர் தொழுகதே இல்லை, தொழுகாரிதான் இல்லை, நல்லா தெரியும் தொழுகை இல்லாதவர் தான் மறைச்சிக்கிறார். ஆனால் இந்த ஊர்ல அவர் ஜனாசா நல்லா செய்யறது தான் கொண்டு போகும். இவர்கள் பின்னால போய் அந்த ஜனாசாவில் ரெண்டு கீரா நன்மை கிடைச்சது, அந்த கீரா நன்மை தொடர்ந்து அவங்களுக்கு கிடைக்குமா? அதாவது இது வந்து தொழுகையை விட்டவர் தான் வந்திருக்க முடிச்சிருக்க, தொழுகையை விட்டவர் காஃபிரா இல்லையா என்ற மசாலாவோடு சம்பந்தப்பட்ட அம்சம். தொழுகை விட்டவர்கள் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒன்னும் சில அறிஞர்கள் தொழுகை விட்டவர் காஃபிரல்ல, மிக பெரும் பாவம் செய்தவர், அந்த கருத்து தான் சரியானது. அதாவது தொழுகை விட்டவர் வந்து மிகப்பெரிய பாவம் செய்தவர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுன்ற கருத்தின தவறான என்ற நிலைப்பாடு தான் சரியானது. இந்த நிலைப்பாடுக்கு வந்துட்டோம்னா ஒரு முஸ்லீம் தொழாம மரணிச்சாலும் அவர் என்ன லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நிராகரிச்சுட்டு அமைச்சவர் அல்ல, அவர் முஸ்லீம். எனவே அவர் முஸ்லீம் என்றுட்டா ஒரு ஜனாசாவை ஃபாலோ பண்ற எல்லா நன்மையும் இருக்கணும் உண்டு. அவர் தொழாமைங்கிறது இவங்களுக்கு பாதிப்பாக அது வராது. நாங்கள் அந்த ஜனாசா ஃபாலோ பண்ணி போனாலோ, அந்த ஜனாசாவுக்கு நடத்தப்படுகின்ற தொழுகைக்கு நம்ம தொழுதாலோ, அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலோ எல்லா நன்மைங்களுக்கு என்ன செய்யும் அதுல உண்டு. என்றைக்கு நம்ம தொழுகை வந்து காஃபிர் குஃபர் என்று நம்ம முடிவெடுக்கிறோமோ, அப்படி முடிவெடுத்தா என்ன, அப்படி முடிவெடுத்தோம்னா அந்த ஜனாசா ஃபாலோ பண்ணக்கூடாது, அந்த ஜனாசா தொழுவிக்க கூடாது கட்டத்துக்கு வரும். ஆனால் அந்த கருத்துல பொதுவாக எனக்கு தெரிஞ்ச அளவுல இளைஞர்களோட நிறைய உலமாக்கள் அந்த கருத்துலேயும் இல்லை. ஏன்னா குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து என்ன இஸ்லாத்துக்குள்ள உள்ளவர்கள் தான், ஆனால் மிகப்பெரிய பாவைகள் என்ற அடிப்படையில் தான் அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அவன் ஃபாலோ பண்ணி போனாலும் தொழுதான் எங்களுக்கு நன்மை உண்டு. சரியா?